அன்பார்ந்த மாணவர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் வணக்கம். மேல்நிலை தேர்வு அதாவது 12ஆம் நிலை தேர்வு எழுதி முடித்து மாணவர்கள் முடிவுகளுக்காக காத்திருக்கும் இந்த நேரம் மிக ஒரு முக்கியமான தருணமாக நான் பார்க்கிறேன். இதற்கு பிறகு அவர்கள் தொடர வேண்டிய மேற்படிப்பை பொறுத்தவரை இரண்டு வகைகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, மேல்நிலை மதிப்பெண்ணை மட்டும் வைத்துக்கொண்டு அதாவது 12ஆம் நிலையத்தில் தேர்ச்சி அடைந்து அந்த மதிப்பெண்ணினுடைய அடிப்படையில் மட்டும் எந்தெந்த படிப்புகளில் சேரலாம் என்று நாம் ஆலோசிப்பது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி, 12ஆம் நிலை மதிப்பெண்கள் மட்டும் அல்லாது வேறு சிறப்பு நுழைவுத் தேர்வுகளை எழுதி அதன் மூலம் நாம் அடைய இருக்கிற சேர்க்கைகளை பற்றி பார்க்கலாம். ஆக இந்த இரண்டு பகுதிகளாக நாம் இந்த முக்கியமான தருணத்திலே ஆலோசிப்பது மிக அவசியம். முதலில் நாம் 12ஆம் நிலை மதிப்பெண்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு என்னென்ன படிப்புகளில் சேர்க்கை பெறலாம் என்பது குறித்து பார்க்கலாம். முதலில் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த மிகவும் பழக்கமான இளங்கலை பட்டப்படிப்புகள் அதாவது கலை அறிவியல் கல்லூரிகளில் வழங்கப்படுகிற இளங்கலை பட்டப்படிப்புகளை பார்க்க போனால் நமக்கெல்லாம் தெரியும், மாணவர்கள் நிறைய பேருடைய மனதுகளிலே இந்த தருணத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் பிஏ, பிகாம், பிஎஸ்சி, பிபிஏ, பிசிஏ இப்படி பேச்சலர் ஆஃப் டிகிரிஸ் என்னென்ன இருக்கிறதோ அவ்வளவையும் அவர்கள் மனதுக்குள்ளே அசை போட்டுக் கொண்டிருப்பார்கள். பெற்றோரும் அதே சிந்தனையிலே இருப்பார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் மேல்நிலைக்கு பாடப்பிரிவுகளை எடுக்கும் போது ஓரளவுக்கு இந்த தொடர வேண்டிய பட்டப்படிப்புகள் குறித்த ஒரு அனுமானம் நமக்கு வந்துவிடும். என்றாலும் கூட இந்த தருணத்திலே அவற்றை நாம் ஆலோசிப்பது என்பது ஒரு முக்கியமான செயலாக இருக்கிறது. நண்பர்களே, கலை அறிவியல் கல்லூரிகளில் பட்டப்படிப்பு என்கிற போது அதில் அரசு கலைக்கல்லூரிகள், தனியார் கலை அறிவியல் கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகள் என மூன்று வகையான கல்வி நிறுவனங்களை நாம் பார்க்கிறோம். தமிழகத்தை பொறுத்தவரை 163 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளும் 300க்கும் மேற்பட்ட தனியார் மற்றும் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகளும் இருக்கிறது. இங்கெல்லாம் 40க்கும் மேற்பட்ட பட்டப்பிரிவுகள், பாடப்பிரிவுகள் வழங்கப்படுகின்றன. அவற்றிலே எதை எடுப்பது, எதிலே நாம் நமது மேற்கல்வியை தொடர்வது என்று முடிவு செய்வது என்பது ஒரு மாணவனுடைய பரம்பரையை நிர்ணயிப்பதாக நான் பார்க்கிறேன். ஒரு மேற்படிப்பை நிர்ணயிப்பதாக மட்டுமல்ல, ஒரு வேலைவாய்ப்பை நிர்ணயிப்பதாக மட்டுமல்ல, ஒரு நல்ல வளமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள அடிப்படையாக இருக்கிறது என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒருவன் அடைகிற படிப்பு என்பது எழுபிறப்பும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவன் சொல்வது போல அவருடைய பரம்பரையை நிர்ணயிப்பதாக நான் பார்க்கிறேன். ஒருவர் ஒரு பட்டதாரியானால், ஒரு மருத்துவரானால், ஒரு பொறியாளரானால் அவருடைய பாரம்பரியமே அதனுடைய அடிப்படையிலே எதிர்காலத்திலே தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதால் தான் நான் அப்படி சொல்கிறேன். ஆகவே பட்டப்படிப்புகளை பொறுத்தவரை அதாவது இளங்கலை அறிவியல் பட்டப்படிப்புகளை பொறுத்தவரை நாம் அதை தேர்ந்தெடுக்கிற போது 2-3 விஷயங்களை நாம் கருத வேண்டியிருக்கிறது. ஒன்று, இன்னும் 4 அல்லது 5 வருடங்களுக்கு பிறகு எந்த படிப்புகளுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது, வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், அது கல்வி சிறப்பாக இருக்கட்டும், அல்லது நமக்கு நமது அறிவு வளத்தை பெருக்குவதாக இருக்கட்டும், எந்த படிப்புக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை குறிப்பாக சொல்ல வேண்டும். இன்னும் 4 அல்லது 5 வருடங்கள் கழித்து நாம் பார்க்க வேண்டும். நல்ல ஒரு வழிகாட்டி ஆசிரியர், நல்ல உறவினர்கள், இவர்களெல்லாம் பெற்றோர்களெல்லாம் சேர்ந்து எங்கள் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது மிகச் சரியான தருணம், இன்னும் சேர்க்கை நடைமுறைகள் ஆரம்பிக்கப்படவில்லை, விண்ணப்பங்கள் வழங்கப்படவில்லை, கல்லூரிகள் அதற்கான ஏற்பாடுகள் இருக்கிறது, இணையதளங்களின் மூலமாக அவர்கள் விண்ணப்பங்களை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்திலேயே நீங்கள் என்ன படிப்பை தேர்வு செய்து கொள்ளலாம் என
நீங்கள் முடிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால் அப்ளிகேஷன் போடுகிற போது ஒரு உதவி மையத்திலேயோ ஒரு நெரிசென்டரிலேயோ ஒரு சேவை மையத்திலேயோ போய் நின்று கொண்டு உங்கள் படிப்பை தயவு செய்து நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள். எப்போதும் எல்லோரும் என்ன செய்வதென்றால் சாய்ஸ் பில்டிங் என்று சொல்வார்கள். உங்களது விருப்ப பாடங்கள் என்ன, உங்களது விருப்ப கல்லூரிகள் என்ன என்று விண்ணப்பத்தை நிரப்பும் போது மட்டும் முடிவுக்கு வருகின்ற வேலையை தயவு செய்து செய்யாதீர்கள். அதற்கு முன்னே இந்த காலகட்டத்தில் இப்பொழுது நீ காத்திருக்கிறீர்கள் அல்லவா, தேர்வு முடிவுகள் வரப்போகிறது என்று காத்திருக்கிறீர்கள் அல்லவா, இம்மாதிரியான ஒரு பொன்னான காலம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்காது. அதற்கு பிறகு நீங்கள் ஒரு படிப்பிலே காலடி எடுத்து வைத்து விட்டீர்கள் என்றால் விரும்ப அதிலே நீங்கள் தொடர்ந்து செல்ல வேண்டியிருக்கும். இந்த பீரியட் ஜீரோ ஹவர், ஒரு நல் பீரியட் என்று சொல்லுவோம். உங்களை தீர ஆலோசிப்பதற்கான ஒரு வெற்று தாளாக இந்த காலம் இருக்கிறது. ஆகவே சரியாக தீர்மானங்கள் பாடங்களை பொறுத்தவரை நான் சொன்னேன், உறவினர்கள் வழிகாட்டி ஆசிரியர்கள் துணையோடு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று. இன்னும் அதை இன்னொரு சிறப்பாக அதை சொல்ல போனால், மாணவர்கள் தங்களுக்கு எந்த பாடத்திலே ஈடுபாடு இருக்கிறதோ அதை தேர்வு செய்ய வேண்டும். இது ரொம்ப ஒரு முக்கியமான அம்சமாக நான் பார்க்கிறேன். ஒரு பாடத்தை நாம் படிக்கிறோம் என்றால் இன்னும் ஒரு 5 வருடம் கழித்து அந்த பாடத்திற்கான வேலைவாய்ப்பு ஒரு 3 இடங்கள் தான் இருக்கிறது, அல்லது ஒரு 5 இடங்கள் தான் காலிப்பணியிடம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த 5 இடத்தில் 1 இடமாக நான் வருவேன் என்று ஒரு மாணவன் சொல்ல முடிந்தால் அம்மாதிரியான பாடமாக அது இருக்க வேண்டும். அவ்வளவு ஈடுபாடு அந்த பாடத்திலே அவனுக்கு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாடத்தை தான் அவன் பட்டப்படிப்பிலே தேர்ந்தெடுக்க வேண்டும். எல்லோரும் சொல்கிறார்களே என்று, இது அப்படிப்பட்ட படிப்பு இப்படிப்பட்ட படிப்பு என்று எல்லோரும் சொல்கிறார்களே என்பதற்காக ஒரு பாடத்தை தேர்ந்தெடுத்து விட்டு, வழக்கமாக தேர்ச்சி பெறுவதே கடினம் என்கிற நிலைமைக்கு பல மாணவர்கள் ஆளாகி இருப்பதை நாம் பார்க்கிறோம். உங்கள் மனதிற்கு என்ன பிடிக்கிறதோ ஈடுபாடு இருக்கிறதோ அந்த பட்டப்படிப்பை தேர்ந்தெடுங்கள் என்றுதான் நாம் சொல்வோம். அதாவது நீங்கள் அந்த பாடத்தை உருவாக்க வேண்டும், அந்த பாடம் நம்மை உருவாக்கும் என்று நம்பாதீர்கள். நீங்கள் அந்த பாடத்தை உருவாக்க வேண்டும். அதாவது பாடத்தை பாடமாக எந்த பாடத்தை படிக்க முடியுமோ அதை தேர்ந்தெடுங்கள். தேர்வுக்கு படிக்கிற பாடங்களை தயவு செய்து தேர்ந்தெடுக்காதீர்கள். இப்பொழுது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். உங்கள் மனதிற்கென்று ஒரு ஆசையும் விருப்பமும் எந்த பாடத்தில் இருக்கிறதோ அதை தேர்ந்தெடுங்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படி பாடங்களை தேர்ந்தெடுத்த பிறகு நடைமுறைகளை, விண்ணப்பங்கள் அதற்கான நடைமுறைகளை நாம் பார்க்க வேண்டுமானால், எல்லா அரசு கல்லூரிகளிலும், 163 அரசு கல்லூரிகள் என்று சொன்னேனே, அந்த அரசு கல்லூரிகளில் மேல்நிலை தேர்வுகளுக்கான முடிவுகள் வெளிவந்து ஓரிரு தினங்களிலேயே இணையதளத்தில் விண்ணப்பிக்க தொடங்கி விடுவார்கள். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுவிடும். நீங்கள் அதிகாரப்பூர்வமான சேவை மையங்களிலேயோ அல்லது கல்லூரிகளில் இயங்கக்கூடிய உதவி மையங்களிலேயோ அல்லது நானே செய்து விடுவேன், எங்கள் வீட்டிலேயே எல்லா வசதியும் இருக்கிறது, எங்களுக்கே அந்த வேலை தெரியும் என்று சொன்னாலும் அப்படியும். ஆக இந்த 3 வழிகளில் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். அதில் நிறைய விருப்ப பதிவுகள் இருக்கிறது. சாய்ஸ் பில்டிங் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு தேவைப்பட்ட கல்லூரிகள், தேவைப்பட்ட பாடப்பிரிவுகளை நீங்கள் பதிவு செய்யலாம், விண்ணப்பிக்கலாம். அதற்கு பிறகு அந்தந்த கல்லூரிகள் அந்த பிரிவுகளை சேகரித்து அந்த பதிவுகளை எடுத்து தரவரிசை பட்டியலை அந்தந்த கல்லூரிகளை தயாரித்து உங்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாகவோ அல்லது வேறு தகவல் பலகைகளை ஒட்டுவதன் மூலமாகவோ உங்களுக்கு அந்த விவரங்களை தெரிவிப்பார்கள். அதன்படி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பட்டப்படிப்பிலே சேரலாம். அதிலே முதல் சுற்று, 2ம் சுற்று, 3ம் சுற்று, வளர்ந்தா சேர்க்கை, மோப்ப என்று சொல்லக்கூடிய கடைசி கட்ட சேர்க்கை உட்பட ஏதாவது ஒரு வகையிலே உங்களுக்கு பிடித்தமான ஒரு பட்டப்படிப்பு நிச்சயமாக கிடைத்துவிடும். சென்ற வருடத்தை விட இந்த வருடம் அரசு கலைக்கல்லூரிகளில் 20% இருக்கைகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் சுயநிலை கல்லூரிகளில் 10%, உதவி பெறும் கல்லூரிகளில் 15% இருக்கை வசதிகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது மாணவர் சேர்க்கைக்கான வசதிகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த ஆண்டில் இட நெருக்கடி இருந்ததை அரசு உணர்ந்தது. ஏனென்றால் அரசு பணியாளர் தேர்வாணையம், ரயில்வே தேர்வாணையம், ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் உட்பட இந்தியாவிலே இருக்கிற அனைத்து வேலைவாய்ப்பு தேர்வாணையங்களும் அடிப்படை தகுதியாக ஒரு பட்டப்படிப்பை வைத்திருப்பதால் ஏதேனும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக பட்டம் என்பது இந்தியாவிலேயே மிக முக்கியமான அடிப்படை தகுதியாக இருப்பதால்
பட்டப்படிப்பை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு கடந்த ஒரு 4-5 வருடங்களாக ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. ஆகவே சென்ற வருடம் இந்த நெருக்கடி, இந்த வருஷம் கொஞ்சம் நான் சொல்வது அரசு கலைக் கல்லூரிகளுக்கு, அரசு கலைக் கல்லூரிகளில் 20% இடங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கான சேர்க்கை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த முறை அதிகமாக இருக்கிறது. தனியார் கல்லூரிகளை பொறுத்தவரை அவர்கள் தனித்தனியே இணையதளங்களில் விண்ணப்பங்களை பெறுகிறார்கள். அதில் நீங்கள் விண்ணப்பித்து இதே போன்று அவர்கள் தரவரிசை தயாரித்து மதிப்பெண் அடிப்படையிலே நீங்கள் கேட்ட படிப்புகளை வழங்குகிறார்கள். சுயநிதி கல்லூரிகளும் அதே போல தான். சில தனியார் கல்லூரிகளில் பழைய முறையில் அச்சிடப்பட்ட புத்தகமாக விண்ணப்பங்களை வழங்கி அதை நிறைவு செய்து வழக்கம் போல பேப்பர் பேனா மெத்தட் என்று சொல்கிறோமே அந்த முறையிலும் விண்ணப்பங்களை வாங்குகிறார்கள். ஆக 3 முறையாக நாம் விண்ணப்பிக்க வேண்டும். 1, அரசு கலைக் கல்லூரிகளுக்கான இணையதளத்தை விண்ணப்பிப்பது. தனியார் கல்லூரிகளுக்கான அவரவருடைய இணையதளத்தில், அதாவது அந்தந்த கல்வி நிறுவனங்களினுடைய இணையதளத்தை நீங்கள் திறந்து அதிலே விண்ணப்பிப்பது. 3வது முறையாக பழைய வழக்கம் போல், வழக்கத்திலே இருப்பது போல் அச்சிடப்பட்ட விண்ணப்பங்களை பெற்று அதை பேனாவில் நிரப்பி அந்த கல்லூரிகளில் கொடுத்து நீங்கள் சேர்வது என்ற 3 முறைகள் இருக்கிறது. அரசு கல்லூரிகளை பொறுத்தவரை நீங்கள் அணுக வேண்டிய இணையதளம் இப்பொழுதே பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். அவர் தான் இணையதளம் தயாராகி கொண்டிருக்கிறது. tngasa.com காம் என்று சொல்கிறோமே, tnkasa.com என்கிற முகவரியிலும், tngasa.in என்கிற இணையதளத்திலும் நீங்கள் சென்றால் மேல்நிலை தேர்வினுடைய முடிவுகள் வந்த உடனேயே இந்த இணையதளங்கள் விண்ணப்பிப்பதற்கு தயாராகிவிடும். ஆகவே நீங்கள் அது அந்தந்த தொடர்பான இணையதளங்களிலே சென்று நீங்கள் விண்ணப்பித்து அந்த கடைசி இறுதி சுற்று வரை நீங்கள் உங்களுக்கான விருப்பத்திற்கான படிப்பு, விருப்பத்திற்கான கல்லூரிகளை தேர்ந்தெடுப்பதற்கு காத்திருந்து நீங்கள் அதை சேர்க்கையை பெறலாம். அதே மாதிரி தனியார் கல்லூரிகள் அரசு இணையதள வசதிகள் திறக்கப்படுவதற்கு முன்பேயே தனியார் கல்லூரிகள் திறந்து விடுவது உண்டு. எப்பொழுதும் அவர்கள் முன்னதாகவே விண்ணப்பங்களை பெற ஆரம்பித்து விடுவார்கள். ஏறத்தாழ முடிவுகள் வந்தவுடனேயே அவர்கள் மிக விரைவில் அதை முடிக்க நினைப்பார்கள். ஆகவே மதிப்பெண் நீங்களாக, மற்ற விவரங்கள் அதிலே எப்பொழுதும் திறந்த நிலையிலே இருக்கும். ஆகவே நீங்கள் தனியார் கல்லூரிகளை விரும்பினால் எந்த தனியார் கல்லூரி பிரபலமாக இருக்கிறதோ, நல்ல வெற்றிகரமான படிப்புகளை வழங்குகிறதோ அந்த நிறுவனங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த இணையதளங்களையும் நீங்கள் திறந்து பார்த்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய நாள் என்ன, தேதி என்ன என்றெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி பல வகைகளையும் நீங்கள் முயற்சி செய்து இளங்கலை அறிவியல் படிப்புகளை பொறுத்தவரை ஒரு சரியான படிப்பை நீங்கள் தேர்ந்தெடுப்பதன் மூலம் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்னது போல உங்களுடைய வாழ்க்கையை, உங்கள் சந்ததியுடைய வாழ்க்கையை, உங்கள் பாரம்பரியத்தை சிறப்புடையதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி வாழ்த்துகிறேன். வணக்கம்.